பிகன் ரூட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஹலோ, மை நேம் இஸ் கிஷா கம்பாத்தி. ஐ எம் பிளேயிங் எ ஹவாலா கேர்ள் கேரக்டர் இன் திஸ் மூவி. வணக்கம், நான் வினய் பேசுகிறேன். பிஹைண்ட் வுட்ஸ் நேர்களுக்கு ரிப்பப்ளிக் டே வாழ்த்துக்கள். ஹாய் டு பிஹைண்ட் த வுட்ஸ் வியூவர்ஸ். என் பேர் ஸ்வஸ்திகா. ஹாய் வியூவர்ஸ், உங்கள் எல்லோரையும் பிஹைண்ட் வுட்ஸ் டாட் காமில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி நியூ இயர், பிலேட்டட் பொங்கல் விஷஸ், ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. எல்லாரும் சந்தோஷமாக இந்த வருஷத்தை கொண்டாடுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ் எப்பவுமே வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கிற எங்களை மாதிரியான பலரை வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிட்ருக்கிறது. பிஹைண்ட் ரூட்ஸோடைய அந்த அவார்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து வெறும் பலரால் விரும்பப்படக்கூடிய ஒரு அவார்ட்ஸாக இருக்குது. பிஹைண்ட் ரூட்ஸ் வாயிலாக நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது என்னுடைய 1020 திரைப்படம் தயாராகிவிட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் அது. இது எப்படி ஊடக தொடர்பு துவக்கத்தில் இந்த படம் வந்து அப்போ பாதி வளர்ந்த நிலையில் எந்த மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி என்னுடைய ஹீரோயின்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், சாமித்ரிகா, ஸ்வஸ்திகா அண்ட் கேஷா. அது போக 42 நட்சத்திரங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் எனக்கே கொஞ்சம் புதுசு தான். இவ்வளோ கேரக்டர்ஸை நான் வந்து ஒரு படத்தில் நான் ஹேண்டில் பண்ணதே கிடையாது. இட்ஸ் லைக் ஹூ இன்வால்வ் இன் பிளாக் மணி ட்ரான்ஜெக்ஷன் பிஸ்னஸ் அண்ட் ஷீ ஆல்வேஸ் கேரிஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் ஆன் ஹர் ஃபேஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் வாக்கிங் ஸ்டைல் அண்ட் ஷீ ஹேஸ் சம்திங் ஆன் ஹர் ஃபேஸ் லைக் கிளியர் கில்லர் ஸ்மைல். ஸோ ஷீ ஆல்வேஸ் யூஸ் டு யூ நோ கிராப் மேன் அண்ட் ஆல் தட். ஸோ ஷி இன் ஹர் மைண்ட் ஒன்லி one thing is going on, only money is there in her mind, so she can do anything for money, right? Okay, no problem. No, I can't say much about my character. இது என் ரெண்டாவது படம் சரண் சார் கூட. மோதி விளையாட அப்புறம் நான் சரண் சார் கிட்ட சொன்னேன், எனக்கு இன்னொரு படம் பண்ணுங்கள், என் கூட இன்னொரு வர படம் பண்ணுங்கள். அண்ட் அவர் இந்த படம் எனக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்கு வந்தாங்க. எனக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. நான் சொன்னேன் ஸ்டோரி சொல்லாதீங்க, அதில் கான்செப்ட் சொல்லுங்கள். அவர் சொன்னாங்க டபுள் ஆக்ஷன். நான் சொன்னேன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த படம் நான் திருநெல்வேலியில் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் திருநெல்வேலி போகிறேன். அண்ட் ரொம்ப பிடிச்ச ஊர் எனக்கு திருநெல்வேலி, அப்புறம் மதுரை. அங்கே 2 மாதம் நாம் ஷூட் பண்ணோம். இன்னொரு கேரக்டர் நாம் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம். இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நான் சரண் சாரோட கம்ப்ளீட் டீம் கூடவே நான் வேலை செய்கிறேன். அந்த படத்தோட பேர் 1020. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த படம் இந்த பேர் மட்டுமே அல்ல, இந்த படம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஹீரோ வினய் ராய். ஹீ இஸ் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அவை பற்றி சொன்னோம்னா ரொம்ப லெங்க்தியாக போவோம் கான்வர்சேஷன். பட் அவள் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருந்த எல்லா ஹீரோயின்ஸும் சொல்லுவார் ஹீரோஸ் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குன்னுட்டு. பட் ஆக்சுவலி அவள் வந்து ரொம்ப சஜஷன்ஸ் அட்வைஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அண்ட் அது கேட்டு தான் நான் என்னோடய ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து டைரக்டர் சரண் சாரோட படம். படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சரண் சாரோட என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் சின்ன கேப்புக்கு அப்புறம் வர ஒரு படம். ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. இஸ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க், ஹார்ட் ஒர்க் இஸ் இன்வால்வ்ட். நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். என்னோடய ரோலை பற்றி பேசணுன்னா, ஐம் டூயிங் எ நெகட்டிவ் வேம்ப் ரோல் அண்ட் லிட்டில் கிளாமரஸ் ரோல் ஆல்சோ. நான் பண்ணியிருக்கேன் கிளாமரஸ் ரோல்னால் ஒரு படத்தில் ஐட்டம் சாங் பண்ணியிருக்கேன், தட் இஸ் நாட் ரிலீஸ்ட். பட் ஆடியன்ஸ் பார்க்க போகிறதுனா இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், ஃபஸ்ட் ரிலீஸ் ஆக போகிறதுனா இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாமரஸ் மூவின்னு சொல்லணும். எல்லா தரப்பு மக்களையும் ஈர்க்கிற ஒரு படமாக, நான் இது வரைக்கும் பண்ண ஒரு 13 படங்களுடைய எந்த சாயலோ கலப்போ இல்லாத ஒரு படமாக இது இருக்கும். முக்கியமாக ரெட்டை வேட படம்னா எல்லாருக்கும் மனசில் வந்து அதில் இந்தந்த மாதிரி ஒரு சீன் டெம்ப்ளேட் சீன்ஸ் வந்து மனசில் தோணும். அது மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லாமல் கவனமாக தவிர்த்துக்கிட்டு எந்த விதமான கிளிஷேஸும் இல்லாமல் ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணியிருக்கிற இந்த படம் வந்து கண்டிப்பாக யாரையுமே ஏமாற்றாத ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் இன்னும் சில தினங்களில் நடக்கிறதுக்கு, அது போக இந்த படத்தினுடைய ரிலீஸ் வந்து இன்னும் சில வாரங்களில் வந்து அறிவிக்கப்படும். படம் வந்து எனக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு. அண்ட் சரண் சார் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷன்,
இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு டென்ஷன் எல்லாம் இருந்துச்சு, இந்த பெரிய இவ்வளோ ஒரு பெரிய டைரக்டர் கூட எப்படி ஆக்ட் பண்ண முடியும், சாரோட வர்க்கிங் ஸ்டைல் எப்படி, கோபம் வருமா இல்லையா, அந்த பயம் இருந்துச்சு. பட் சார் டர்ன்ட் அவுட் டு பி அ வெரி ஸ்வீட் டைரக்டர். இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நியூ கமர்ஸ் கூட எப்படி இருக்கும்னு யூனோ அந்த ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. பட் ஹீ வாஸ் ஈக்குவலி ஸ்வீட், ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் ஆல் ஹிஸ் கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஹீ இஸ் அ வண்டர்ஃபுல் டைரக்டர். அவ வந்து ஒரு என்கரேஜிங்காக இருந்தாச்சு. ஸோ தேங்க்யூ சரண் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, ஒரு தேங்க்யூ. ஐ லைக் திஸ் ரோல் லாட்ன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதுக்கும் மேலே வார்த்தை இருந்தால் அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரோலு. ஏன்னா பிகாஸ் ஐவ் காட் ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ் இன் திஸ் மூவி. நிறைய பில்டப் ஷார்ட்ஸ் இருக்குது. என்னோடய காம்பினேஷன் வந்து கஜினி படத்தில் பிரதீப் ராவத்னு வில்லன் ரோல் பண்ணவர், அவரோட காம்பினேஷன் தான். அவர் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடான்ட்டு எல்லா ஹிந்தி படத்துலையுமே பெரிய 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 ரோல் பண்ணியிருக்கார், பெரிய வில்லன் அவர். ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஸோ மச் பிகாஸ் ஹி வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் கைண்ட். நார்மலாக ரெண்டு வில்லன் இருக்காங்கன்றப்ப ரொம்ப பெரிய வில்லன் ஆர்டிஸ்ட் வந்துட்டு புதுசாக ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்கள டாமினேட் பண்ணுறதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவர் எப்படின்னா என்னை கூப்பிட்டு என்கிட்ட சொன்னார், காஜ் உங்கள் பேர் எனக்கு தெரியல, உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். காஜல்னு சொன்னேன். நீங்கள் என்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறீங்க காஜல், இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா யார் எப்படி ஷைன் ஆவாங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா வருவீங்கன்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் சார், தட் வாஸ் அ கிரேட் காம்ப்ளிமெண்ட் சொல்லணும். உங்ககிட்டருந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். And you were too kind to get me introduced to a lot of big Telugu people, cameraman, director, la introduce panadukku romba nandri. Indha padathile Bharadwaj sir music director, and run of the padam Aranmanai appo idhudan, and romba different ana music kuduthirukanga. Avar pala style indha padathile use pannala, var pudhu style panni var youth ku illa var love ku indha maadhiri var style try pannirukanga, and which is very nice. Enakku romba pidicha paadungal kuduthirukanga. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அதை என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த படத்தோட லிரிக்ஸ் வைரமுத்து சார், அப்புறம் அவர் பையன் கபிலன், அண்ட் மோர் தென் எனி திங் இந்த இதில் 42 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு எல்லா ஃபேசட்ஸ் இருக்குது, ஆக்ஷன், காமெடி, லவ். அண்ட் சரண் சார் டிரெக்ஷன் மூலியமாக வெரி டிஃப்ரெண்ட்டாக காட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி கூட போயிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த படத்தில் வந்து வேறு ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்குது, சாமுத்ரிகா கேஷா. அவ கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. சாமுத்ரிகாவுக்கு எனக்கு கொஞ்சம் தமிழ் அட்லீஸ்ட் தெரியும், பர்ஃபெக்ட் அல்ல பட் தமிழ் அட்லீஸ்ட் தெரியும். சாமுத்ரிகா கேஷா இஸ் ஃப்ரம் பாம்பே, ஸோ அவருக்கு ஒட்டுமே தெரியாது தமிழ். பட் ஸ்டில் அவ வந்து எப்படி டைலாக்ஸ் டெலிவர் பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது, எப்படி அந்த டேலண்ட் இருக்குது அவருக்கு, எல்லாம் மக் பண்ணி டெலிவர் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு ஹெல்தி டைப் ஆஃப் காம்படிஷன் இருந்துச்சு, பிகாஸ் நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு டென்ஷன் வருவார், ஐயோ நான் கூட இதுவும் மேட்ச் பண்ணி இதுலேருந்தும் பெட்டர் பண்ணணும்னுட்டு. ஸோ ஐ திங்க் திஸ் மூவி ஹாஸ் மேட் மீ அ பெட்டர் ஆக்டர். ஸோ தேங்க்யூ ஆயிரத்தில் இருவர், அண்ட் நீங்கள் எல்லோரும் டிசைட் பண்ணணும் இந்த படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லோரும் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. தரன் சாரோட ஃபஸ்ட்டு படம் நான் ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா வசூல் ராஜா MBBS. அதில் நான் ஒரு அட்மாஸ்பியர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு அப்போ டயலாக்லாம் பேச வராது, என்னை கூப்பிட்டு ஒரே ஒரு டயலாக் சொல்ல சொன்னார். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சே இட், அழுதுட்டேன், சார் எனக்கு டயலாக்லாம் வராது விட்டுருங்க அப்படின்னு ஓடி போயிட்டேன். மறுநாள் திருப்பி இன்னொன்று ஒரு பேப்பர் கொடுத்து பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இது நீ தான் பேசணும் அப்படின்னு சொன்னார். அகேன் முடியாதுன்னு அழுதுட்டேன். அப்புறம் அவர் சும்மா விளையாடினாராம், இன்யூ ஐ குடன்ட் டூ இட்னு அவருக்கு தெரியும். அவர் ஒரு சின்ன க்ளோஸ்அப் எனக்கு கொடுத்தாரு வசூல் ராஜாவில், ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் இட். அதுக்கப்புறம் நான் ஒரு சன் டிவியில் விஜிவ் ஆகிட்டேன். ரொம்ப வருஷம் கழித்து என்னை காண்டாக்ட் பண்ணி இதே திருடன் படத்துக்கு, அவரோட படம் இதே திருடன், அதில் என்னை வந்து சன் மியூசிக் காஜலாவே ஐ வாஸ் கிவன் ரோல் என்ன, அந்த மாதிரி ரோல் எனக்கு நானாக நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அகேன் தேங்க்ஸ் டு சரண் சார். அதுவும் ரொம்ப வருஷங்க அப்புறம் ஒரு பிரேக்கு இந்த படம்.
சரண் சாரை நான் மீட் பண்ணுறேன். மௌனகுரு பார்த்துட்டு என்னோட ரோல் ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்தது. அதில் வந்துட்டு என்னோடய ஆக்டிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ரோல் நீ பண்ணால் நல்லாயிருக்கும் காஜல், மௌனகுரு பார்த்தேன் நல்லா நடிச்சிருந்தேன். இந்த படத்தில் வந்துட்டு இப்படி ஒரு ஹைதராபாத் பொண்ணாக ஒரு திமுறை பிடிச்ச ஒரு கேரக்டரு உனக்கு இருக்குது, நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெஸ்ட் டே எவர் ஐ ஹேடுன்னு சொல்லணும்.